ஹலோ, ஹலோ, அண்ணா வணக்கம்ண்ணா. யோகி பவனுங்களா? நீங்க சார் நான் வந்து தமிழ்நாடு சமர தொழிலாளி தென்பெண்ணை மாவட்ட செயலாளர் பேசுறேங்க. சொல்லுங்க சார். மண்டேல படம் பார்த்தேன், சரிங்க சார். நல்லா அனாரியமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க சமூக சார்பா. ஓகே ஓகே சார். அதனால வந்து நீங்க டைரக்டர் முன்னாடி பேசிக்கலாமா சார்? டைரக்டர் பேசுங்க சார். ஏன்னா இது நாங்கள் வந்து ஒரு நடிகர்கள் தான், சரிங்க எங்களுக்கு இது வந்து நடிகை தான் சொல்லுவாங்க, அது போய் நாங்க நடிச்சு வந்துருவோம். சரி சார், கான்செப்டாவும் தயாரிப்பாளர்கிட்டையும் நீங்க டைரக்டர்கிட்டையும் நீங்க கண்டக்ட் பண்ணுங்க சார். சரி சார். இல்ல சார், நாங்க வந்து ஆக்சுவலி என்ன பண்ண போறோம்னா, இன்னும் சொல்லிடுறேன். ஒரு ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, சரிங்க சார். அதுக்கப்புறம் சென்சார் போர்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சரிங்க சார், பிரஸ் மீட்டிங் கூப்பிடலாம்னு பாக்குறோம். அதுக்கு முன்னாடி டைரக்டர் பிரஸ் மீட்டிங் கூப்பிட்டு எங்களையும் கூப்பிட்டு வருத்தம் தெரிவிச்சுட்டா எங்களுக்கு ரொம்ப நன்மையா இருக்கும். சரிங்க சார், சரிங்க. அதுக்காக தான் உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் பேசிக்கிறது. சரிங்க சார், நீங்க அவங்களை கான்டெக்ட் பண்ணி நீங்க பேசுங்க சார். அவர் நம்பர், அதாவது சார் டைரக்டர் நம்பர் கிடைக்குமா சார்? சார், அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு நம்பரு. நாங்க நேத்துல இருந்து ட்ரை பண்றோம். சரி சார். வேற நம்ம நேத்துல இருந்து ட்ரை பண்ணி சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி சார். எங்க ஊர்ல, சொந்த ஊர்ல இருக்காப்லன்னு கேள்விப்பட்டாங்க. இதுக்காக போயிருந்தாங்களாம். சரி சார். ஓட்டு போறதுக்காக போயிருந்தாங்களாம் சார். சரி சார். அதனால அங்க போனாரு. அதுக்கப்புறம் இங்க ரிட்டர்ன் வரல. சொன்ன சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு நம்பர் அப்படின்னாங்க. சரி சார். ஆமாங்க சார். நேத்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி போன் பண்ணாங்க. சரி சார். ஆமா, அவரும் கேட்டிருந்தாரு. அவருக்கு அந்த நம்பர் ஒன்னு பண்ணிருந்தா அந்த நம்பர் டோட்டலா சுவிச் ஆஃப்ல இருக்குன்னு அப்படின்னாரு. சரி சார். பொதுவா பேசிருப்பேன், பொதுவாவே செஞ்சிருப்பேன். யம தர்மம் இந்த யம தர்மனுக்கு இந்த பாசக்கேறு எல்லாருக்கும் ஒண்ணுதான் பேசியிருப்போம். ஸ்ட்ரைட்டா எல்லாருமே அதை வந்து நான் பேசியிருப்போம். ஏன்னா நாங்க நடிக்கிறது, நாங்க சொல்றதுதான், நாங்க எல்லாரும் நடிக்கிறோம். யாரா இருந்தாலும் ரஜினி சார்ல இருந்து எல்லாருமே அவங்க சொல்றதுதான். நீங்க நேர்ல ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணல நீங்க பார்த்தா கூட தெரிஞ்சிடும். சரி சார். எங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதை நாங்க பண்றோம் சார். வரப்பள்ளி தான் எங்களுக்கு. செயலாளரா இருக்கேன், சவர தொழிலாளி சங்கத்துல. எனக்கு வந்து எனக்கு பாத்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு வந்து என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய சமூகத்துல இருந்த தாய்மார்கள் எல்லாம் வந்து சொல்லி வருத்தப்பட்டேன். கிராமத்துல வந்து நாங்க வந்து இன்னும் அடிமைத்தனமா தான் இருக்கிறோம். இதை பாத்துட்டு இன்னும் எங்களுக்கு கேவலமா தான் இருக்கு அப்படிங்கற ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இல்ல, அது கரெக்டா நான் தலையிடக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்றேன், அப்படி ஒரு விஷயம் பண்ணி நம்ம அவங்களை காலை பிடிக்கிற அளவுக்கு எல்லாம் நம்ம பண்ணிருக்கோம். கண்டிப்பா காலை பிடிக்கிற அளவுக்கு நம்ம அவங்க எவ்வளவு எவ்வளவு பேர் பின்னாடி ஓட விட்டாங்க, நீங்க வருத்தப்படுற மாதிரி எவ்வளவு ஓட விட்டாங்க, என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் நீங்க பார்த்து எந்த அளவுக்கு வருத்தப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்னன்னா, அவங்க கடைசி அவங்க 4 பேர் அந்த கால ரெண்டு ஊருக்காரங்க காலை பிடிச்சி இறக்கி அந்த கார் மேல இறக்கி, புரியுதுங்களா? ஆனா அவன் தன்னை வந்து அவன் தாழ்த்தப்பட்டவன் கிடையாது. அந்த ஒரு ஓட்டுக்காக பண்ணக்கூடிய ஒரு கதை தான் இந்த கதை. அவன லாஸ்டா கடைசியா என்ன நடக்குதுன்னா, அந்த ஊரே அவன் பின்னாடி நிக்குது. ஒருத்தன் சாதாரண ஒருத்தன், அவன் அந்த ஊர் இவனுங்க எல்லாம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த எவனுமே செய்யாத ஒருத்தன் ஒரே ஒரு ஓட்டை வச்சு, அவன் யாரு என்னன்னு தேவையில்லை நமக்கு, ஆனா நல்லது செஞ்சு அந்த ஊரே அவன் பின்னாடி வந்து லாஸ்டா நின்னு. சரி சார். பெத்த புள்ளைங்க நீ வாட, அவனுக்காக நான் நிக்கிறேன்டா அப்படின்னு வந்து அவரே நின்னார். நியாயப்படி பாத்தீங்கன்னா, இந்த கதையில நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். அவங்கள நம்ம எந்த ஒரு விதத்துலயும் இப்படி பண்ணவங்க, இப்படி உங்களால முடியும் அப்படின்றதுதான் நம்ம பண்ணிருக்கோம். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் கிராமவாசிகள் நடக்குதுங்க. ஆமா, நான் அது எனக்கும் தெரியும், அது எனக்கும் தெரியும். ஏன்னா அது வந்து வழியோடு அந்த படத்தை வந்து நாங்க வந்து காசுக்காகவோ இல்ல மத்தவங்களை இழிவுபடுத்தணுமோ இல்ல அதுக்காக இந்த வழி முழுமையா அடைஞ்சுதான் நாங்க அந்த படத்தை நாங்க பண்ணோம். இன்னொன்னு, அந்த டைரக்டர் வந்து நிறைய சந்திச்சிருக்கான் அந்த கிராமத்துல, சந்திச்சுதான் அவன் வந்து ஆல்ரெடி இந்த படத்தை வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கான் ஷார்ட் பிலிம்ல. அவன் நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாமதான் பண்ணிருக்கான். அது இழிவுபடுத்துறதுக்கோ இல்ல எதுக்காகவோ அந்த டைரக்டர் பண்ணவே இல்லை. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வந்து இந்த மாதிரி ஒரு தரமான படம் அப்படின்னு பேசப்பட்டது. அந்த நம்ம இந்த தொழிலாளிகளுக்கும் நல்ல நேம் தான் போயிருக்கு. எந்த இடத்துலயுமே யாருமே வந்து எனக்கு எல்லாருமே போன் பண்ணாங்க சார், பாரதி ராஜா சார்ல இருந்து எல்லாருமே போன் பண்ணி, ஒரு தரமான படம், ஒருத்தரை வச்சு ஒரு தரமான படத்தை கொடுத்து இன்னைக்கு இந்தியா லெவல்ல 3வது இடத்துல இருக்குது இந்த படம். இது எந்த இடத்துலயும் எனக்கு தெரிஞ்சு நம்மள வந்து இழிவுபடுத்துற மாதிரி எதுவுமே பண்ணலாம் சார். போச்சுக்கா, டைரக்டர் நம்பர் மட்டும் கிடைக்குமா சார்?
அவன் நம்பர் நான் உங்களுக்கு தரேன், நான் உங்களுக்கு தரேன், அப்படியே இருங்க, லைன்ல இருங்க. நீங்க இது வந்து நான் ஒரு ஃப்ரெண்ட்லியா சொல்றேன். எனக்கு என்ன, நான் என்ன ஆசைப்படுறேன் சார், என் தாய்மார்களுக்காக, கிராம சகோதரர்களுக்காக, டைரக்டர் வந்து ஒரு பிரஸ் மீட்டிங் கூப்பிட்டு எங்களையும் கூப்பிட்டு ஒரு எக்ஸ்கூஸ் சொன்னாதான் எங்க மன திருப்தியா இருக்கும் சார். ஓகே, இதே டைம் செஞ்சு உங்களால முடிஞ்சா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் நான் நான் எப்படியாவது அந்த ப்ரொடக்ஷன் சைடுல நான் பேசுறேன். நான் பாலாஜி மோகன், நான் உங்ககிட்ட நான் ப்ரொடக்ஷன் சைடுல பேசுறேன். சரி, அதுக்கு முன்னாடி நம்பர் மட்டும் சேவ் பண்ணி வச்சுங்க சார். உங்களுக்கு நம்பர் சேவ் பண்ணிக்கிறேன் சார். எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, ஆனா ஆல்ரெடி அவங்க ப்ரொடக்ஷன் சைடுல தான் எல்லாமே நடக்கும். நீங்க நீங்க சொன்னதுனால நான் வந்து அங்க ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட நான் பேச சொல்றேன். சரிங்களா? சரி சார். சார் இப்பவும் சொல்றேன், நம்ம எல்லாம் அடிமட்டத்துல வந்தவங்க, அதனால அதனால நீங்க யாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நீங்க சென்னை தானே முதல்ல? சென்னை தானே நீங்க பிறந்து வந்தீங்கன்னா சார். பிறந்த இருக்கிறது பூரா சென்னையில தான் இருக்க. சென்னை? ஆமா. ஏன்னா நான் பேசிக்காவே நான் வந்து நான் நார்த் மெட்ராஸ் பிறந்து வந்தேன். நிறைய நான் சந்திச்சிருக்கோம், நாங்க நிறைய இந்துன்னு இல்ல, நிறைய பேர்களோட லைஃப்ல நம்ம சந்திச்சிருக்கோம். இவங்க எல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் வந்து முன்னேறதுக்காக தான் நம்ம பண்றோம். இன்னைக்கு நம்பர் ஒன்ல இருக்குங்க இந்த படம். பாதிச்சு போயிருக்காங்க எஸ் வி சேகர் சார். அவங்க எல்லாம் எவ்வளவு படங்கள் எவ்வளவு இது பண்ணிருக்காங்க. எஸ் வி சேகர் சார் எனக்கு போன் பண்ணி நேற்று 11:00 போன் பண்றாரு. போன் பண்ணி என்கிட்ட சொல்றாரு, எஸ் வி சேகர் சார் என்னப்பா படம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி இருக்குது, கண்ணு கலங்குற அளவுக்கு தரமான படம்பா அப்படின்றாங்க. இத எந்த இடத்துலயுமே நீங்க நினைக்கிற மாதிரி எந்த இடத்துலயும் நம்ம ஆளுங்க வருத்தப்பட வேணாம் சொல்லுங்க. அப்படி நாங்க வருத்தப்படுற மாதிரி தான் ஏன் சார் இருப்பா, ஏன் சொல்லி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். சரி சார. சரிங்களா? ஒரு நடிகனா, ஒரு நண்பனா, ஒரு நடிகனா நான் உங்ககிட்ட அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எல்லாரும் பாதிச்சுன்னா நான் மன்னிப்பு கேட்கறேன். சார் 99 சார் 99 629 6290 80 80. The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. நீங்கள் பேசும் நபர் உங்கள் அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். சார் 80 சார் ஒரு செகண்ட் சார். இடையில கால் பண்ணுங்க. The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. நீங்கள் பேசும் நபர் இடையில இடையில ஆளுங்க வந்துட்டே இருக்காங்க. 9962980 இருங்க இருங்க சார். ஒரே செகண்ட் ஒரே செகண்ட். 6296298039 ஓகே சார். 839 தான் சார். ஆமாங்க ஆமாங்க. சரி சார். என் பேர் வந்து சர்க்குணம் சார். சரிங்க சார். சார் தென்சனி மாவட்ட செயலாளராக இருக்கு சார். சரிங்க சார். தமிழ்நாடு சமர தொழிலாளர் சங்கத்துல சார். நல்லது நல்லது நல்லது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.